பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? உள்ளத்துல சமாதானம் இருக்குதா? சந்தோஷம் என்றது வேற, சமாதானம் என்பது வேற. சந்தோஷம்னா ஒரு பார்ட்டி நடந்தா சந்தோஷம், மற்றவங்களை பார்க்கும்போது சொந்தக்காரங்களை பார்த்துட்டா சந்தோஷம், ஒரு வெற்றி வந்துட்டா சந்தோஷம், ஒரு நன்மை நடந்துட்டா சந்தோஷம், நம்ம விரும்பின காரியம் நடந்துட்டா சந்தோஷம். அது நிலையானது அல்ல, அந்தந்த டைம்ல சூழ்நிலைக்கு ஏற்றபடி வரும். சமாதானம் என்பது நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல வரக்கூடிய ஆத்ம அமைதி, டிவைன் பீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ளத்துல சமாதானம். அது வந்துட்டா நம்ம சுத்தில என்ன நடந்தாலும் நம்மளை பாதிக்காது. அது உள்ளத்துல சமாதானம் எப்பொழுதும் அப்படியே ஒரு நீரூற்று போல இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சமாதானம் உங்களுக்கு இருக்கா யோசிச்சு பாருங்க. ஏசாயா 48:18 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சமாதானம் நதியை போலவும் உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்குமா? ஒரு நதி, ஒரு நதி பாயிற இடம் பாருங்க, அங்க வந்து செழிப்பா இருக்கும். இந்த அமெரிக்கா தேசத்துல நான் நதிகளை பார்த்த, பெரிய பெரிய நதிகள், அப்படியே தண்ணி போல வறண்டு போன நதியை நான் பார்க்கவே இல்லை. அவ்வளவு செழிப்பாக இருக்கிறதை பார்க்க முடியாது. அதனாலதான் இந்த தேசம் ஒரு செழிப்பா இருக்குது. அமெரிக்கா தேசத்துல புளாரிடான்ற மாகாணத்துல தான் நான் இருந்து கொண்டு உங்களோட பேசுகிறேன். இந்த தேசத்துல அவ்வளவு ஒரு செழிப்பை பார்க்க முடிகிறாரு. காரணம், பெரிய பெரிய நதிகள் தண்ணீர் எல்லாம் நிரம்பி ஓடுகிறாரு. அதனால பச்சை பசையில இருந்து செழிப்பாய் இருக்கிறாரு. சமாதானம் நதியை போல இருக்குமா? உங்க உள்ளத்துல அந்த சமாதானம் நதியை போல இருந்தா உங்க வாழ்க்கையில எப்பவும் ஒரு செழிப்பு, முக மலர்ச்சி, சந்தோஷம், நீங்க போகிற இடெல்லாம் அந்த சந்தோஷம் இருக்கும். இந்த சமாதானத்தை உங்களுக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்றார். அது தேவ சமாதானம். உங்க உள்ளத்துல இருக்கான்னு சோதித்து பாருங்க. ஒரு சமயம் எங்க கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பண்ணையார், பண்ணையார்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, இப்பவும் இருக்கிறாங்க. அவங்க கண்ணு கட்டின தூரம் அவங்களுக்கு வயல் நிலங்கள், அவ்வளவு வயல் நிலம், தோட்டங்கள், செழிப்பு. அவங்களுடைய இனிஷியல சொன்னாலே இந்த பகுதியில் எல்லாருக்கும் தெரியும், அவ்வளோ பெரிய பண வசதி உள்ளவங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரர் என்னை பார்க்க வந்தார். அவங்க கூட்டம் அதுக்கெல்லாம் வர முடியாது, அவங்க இந்து சகோதரர். அதனால என்னை தனியாக பார்க்கணும்னு வந்திருந்தா. சரின்னு உட்கார வைத்து பேசினேன், என்ன விஷயமா வந்தீங்க என்பதாக அவர் சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்காக நீங்கள் ஜபம் பண்ணணும். நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறத நான் அறிஞ்சதுனால எனக்கு, நான் பல இடத்துல பல விதத்துல முயற்சி பண்ணி தோல்வி, நீங்க இயேசுகிட்ட எனக்காக பிரார்த்தனை பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, ஜெபிக்கிறேன், என்ன காரியம் சொல்லுங்கன்னு அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுறாரு, இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, அவனுக்கு உள்ளத்துல சமாதானம் இல்லை, அதை பத்தி பேசுன்னு சொன்னார். பெரிய செல்வந்தர், பெரிய வசதி, பெயர் புகழ் எல்லாம் இருக்குது, சமாதானம் இல்லை பாருங்க. அப்ப நான் இயேசு கொடுக்கிற சமாதானத்தை குறித்து பேசினா கவனமா கேட்டார். இந்த சமாதானம் எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டார். ஆமா, உங்களுக்கு இயேசு தருவார். நான் கிறிஸ்தவன்லாம் இல்லையே, நான் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டேனே, அப்ப எனக்கு சமாதானம் தருவாரா? இயேசு எல்லாருக்குமே தருவார். அவர் கிறிஸ்தவர்களுக்குரிய ஆண்டவர் அல்ல. நீங்க விசுவாசத்தை கேட்டா உங்களுக்கு தருவார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? பாவம் தான் சமாதானத்தை பாதிக்கும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிச்சா, இயேசுவே என் உள்ளத்துல வாரும்னு கூப்பிட்டா சமாதானம் வரும். என்ன, அவர் தான் சமாதான பிரபுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி என்னோட முழங்கால் படியிட்டார். தன்னை தாழ்த்தி உண்மையா பாவத்தை அறிக்கை செய்து, இயேசுவே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, எனக்கு மெய்யான சமாதானம் வேணும், என் வாழ்க்கையில வாங்கணும் ஜெபம் பண்ணினார். ரொம்ப சந்தோஷமா போனார். சில மாதங்களுக்கு என்னை பார்க்க திரும்ப வந்தார். நான் கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், என் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை, ஆனால் எனக்குள்ள ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? இப்போ எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்கு, நிம்மதியாக இருக்குது. இதுக்கு முன்னால் நான் அப்படி இருந்ததே இல்லை. எங்களுக்கு வசதி இருக்குது, பணம் இருக்குது, பெயர் புகழ் எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு நிம்மதி சமாதானம் இருந்ததே இல்லை. இப்போ என் உள்ளத்தில் எப்பவும் ஒரு சமாதானம் இருக்குது. பிரச்சனை இருக்குந்தாலும் என் உள்ளத்தில் சமாதானம் இருக்குது. எப்படி? என்னால் விளை கொள்ளவே முடியல. எப்பவும் மனசுல சந்தோஷமா இருக்குது, அப்படியே ஒரு சமாதானமா இருக்குது, ஒரு ஆத்ம அமைதி இருக்குன்னு சொன்னார். எனக்கு அது விளங்கலன்னு சொன்னார். நான் சொன்னேன், சிரித்து கொண்டே, அதுல ரகசியம் ஒண்ணு இல்லை,
சமாதான பிரபு இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அவர் உள்ளத்துல வந்ததுனால உங்களுடைய சமாதானம் பொங்கி வழியுது, அதுதான் காரணம்னு சொன்ன. அப்படியா அவரைய கையப்பிடிச்சு சொன்னார், இந்த இயேசுவை நான் விட்டு விடாமல் இருக்க எனக்காக பிரார்த்தனை பண்றீங்களா என்று கேட்டார். பார்த்தீங்களா, அதுதான் இயேசு கொடுக்கிற சமாதானத்தின் ஆசீர்வாதம். உங்களுக்கு இருக்குதா? கிறிஸ்தவனா இருக்கிறதுனால சமாதானம் வராது. இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டாதான் அந்த சமாதானம், சமாதான பிரபு உள்ளத்துல வரணும். இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்க இயேசு சிலுவையில நமக்காக பாவங்கள் சாபங்கள் எல்லாத்தையும் சுமந்து முடித்தார், பரிகாரத்தை உண்டாக்கினார். அதனால் அவர் தான் மெய்யான சமாதானத்தை ஒரு மனிதனுக்கு தர முடியும். அதனால இயேசுவே, என் பாவ சாபங்களை சிலுவையில சுமந்துட்டீங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் உள்ளத்துல வாங்க, என்ன மெய்யான சமாதானத்தை எனக்கு எப்பவும் நீங்க தந்திருக்கணும், இந்த சமாதானம் வேணும்னு கேளுங்க. இப்போ இன்றைக்கு பெற்றுக்கொள்வீங்க. இறையத்துல கை வைத்த இயேசுவே, சமாதான பிரபுவே, என் சமாதானத்துக்காக சிலுவையில என் பாவ சாபத்தெல்லாம் சுமந்துட்டீங்களே, என் பாவத்தை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்துல வாங்க, இந்த மெய்யான சமாதானம் நதியை போல எனக்குள்ள புரண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.